தொன்று தொட்டு நிலவி வரும் அமைப்பெல்லாம் கிடையாது. 100 வருஷங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, என்னென்ன மாறலை, ரெண்டையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதுலேயும் கிராமம் நகரம்னு பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நகரத்தில் பெண்கள் கேட்கிற கேள்விகள், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் கூட கிராமத்து பெண்களுக்கு இல்லை. கல்யாணம் அப்படிங்கிறது பெண் வீட்டாருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பெண்ணை எப்படியாவது வந்து நம்ம கையிலிருந்து அனுப்பிடணும். கிராமம் நகரம், பணக்காரர் ஏழை, வர்க்க பேதம், சாதி பேதம், நகர கிராம பேதங்களையெல்லாம் தாண்டி மாறாமல் இருக்கிற விஷயம் இது. மாறிட்டு இருக்கிற விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி மாதிரி வந்து ஒரு வீட்டினுடைய தலைவன் அப்படின்னா அப்பா, அப்பா இல்லாத வீட்டில் மூத்த அண்ணன், இந்த ரெண்டு பிளேஸில் இருக்கக்கூடிய ஆண்கள் நினச்சா அந்த வீட்டு பெண்களை யாருக்கு வேணாலும் கட்டி கொடுக்கலாம். இப்போ அவங்க நினச்சா ஒரு குடிகாரனுக்கு கட்டி கொடுத்துடலாம், அவங்க நினச்சா ஒரு வயசானவனுக்கு ரெண்டாம் தரமாக கட்டி கொடுத்துடலாம், தள்ளி விட்டுட்டா போதும். அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாயிருக்கு. ரெண்டு விதத்தில், ஒன்று இன்றைக்கி உண்மையாகவே வந்து பெண் குழந்தைகளை நேசிக்கிற போக்கு ஓரளவு வளர்ந்துருக்கு. நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கிட்டால் இங்கே நடந்த இயக்கங்கள், இப்போ நம்ம தமிழ்மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திராவிட இயக்கத்தினுடைய பிரச்சாரம், முக்கியமாக பெண்ணுக்கு சுயமரியாதை. ஏன்னா மற்ற இடத்துலலாம் கூட பெண்ணுக்கான கல்வியை பற்றிய ஒரு பிரச்சாரம் இருந்தது, பெண்ணுக்கான சுயமரியாதை வேணுங்கிற பிரச்சாரம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கு. சுயமரியாதை திருமணம் என்ற ஒரு திருமணத்தை அறிமுகப்படுத்திய மரபு, அது ஒரு கட்சி அறிமுகப்படுத்துது, ஒரு தலைவர் அறிமுகப்படுத்துறாரு. வைதிகத்தில் ஊறியவர்களை அதற்கு எதிராக பண்ண வச்சு திருமணம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா, அது வந்து ஒரு அது ஒரு புரட்சி. அது வந்து ஏதோ ஒரு சின்ன, இப்ப ஏதோ ஒரு புது டிசைன் அறிமுகமாகிறது அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சடங்குக்கு பதில் அந்த சடங்கு அப்படின்னு இல்லை, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அது வந்து இருக்கிறது அப்படி, இது அது எவால்வ்டுன்னு சொல்ல முடியாது. அதை எவால்வ்டுனா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னொரு நிலையை அடைகிறது, அப்படியே நம்ம சொல்ல முடியாது. இது வந்து இருக்கிறத அப்படியே புரட்டி போட்டது. அதுக்கு நேர் எதிரான ஒரு ஒரு சமூக விடுதலை இயக்கத்தோடு இந்த கல்யாணத்தை கொண்டு போய் அது இணைச்சது, அது வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அதுவும் அந்த சடங்குகளை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கிற ஆதிக்க சமூகத்தில் அதை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களே முன் வந்து பண்ண பிறகுதான் அது பரவுது. இன்னும் சொல்ல போனால், மேடம் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, பெண் வந்து தாலி கட்டி திருமணங்கள் நடந்திருக்கு. வேணா எனக்கு நீ தாலி கட்டுவேன்னு சொன்னால் நானும் உனக்கு தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சுயமரியாதை திருமணங்கள் நடந்த வரலாறு இந்த மண்ணில் இருக்குது. நகரத்தில் இருக்கிற அளவுக்கு இன்னும் அந்த வெளிச்சம் கிராமங்களுக்கு போகலை. இன்னும் கூட சட்டபூர்வமான அந்த திருமண வயதுக்கு உட்பட்ட திருமணங்களை குழந்தை திருமணங்கள்னு சொல்கிறோம், அதுவே இன்னும்